வெல்கம் டு கிரிக்கெட் இன் கிரேசி கடல் சேனல். திஸ் இஸ் உதய். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மேக்ஸ்வெல், கேதர் ஜாதவ், மேலன், ஹேல்ஸ், ராய் ஸ்மித், ஜெய் ரிச்சர்ட்ஸன், ஃபிஞ்சு, அப்படி எல்லாருக்குமே எந்த டீம் போவாங்க அப்படின்னு டீட்டெயிலாக எல்லா வீடியோவும் போட்டோம். இப்போ மொத்தமாக ஒரே வீடியோவில் சின்னதாக ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறதுக்கு, அதாவது பெருசாக பார்க்குறது கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வெல்கம். ஓகே, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தா நம்ம கடைசியாக போட்ட வீடியோ, அதாவது கிளென் மேக்ஸ்வெல் யாருக்கு அதில் இருந்தாரு. கிளென் மேக்ஸ்வெல்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்லைனா ஆர்சிபிக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டு இதுலையுமே ஃபினிஷர், அதாவது சிஎஸ்கேல ஃபினிஷர் இருந்தாலும் கடந்த சீசனில் கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடினதுனால கொஞ்சம் அதிரடி காரணமாக மட்டுமே அவங்க மேக்ஸ்வெலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஃபேன்ஸ் எல்லாரும் வைரலாக பழகிட்டு இருக்காங்க, அதாவது ஆர்சிபிக்கு தான் மேக்ஸ்வெல் அந்த மாதிரியும் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் மேக்ஸ்வெல் தேவைப்படுறாங்க. ஓப்பனிங் வந்து விராட் கோலி பார்த்துட்டு ஏபிடி வில்லியர்ஸ்க்கு அப்புறம் உள்ள பொசிஷனை வந்து மேக்ஸ்வெல் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேதார் ஜாதவ் எந்த டீமுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான். ஏன்னா அவங்களுக்கு ஓப்பனிங் அதாவது நல்லா இருக்குது, மிடில் ஆர்டர் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஃபினிஷர் ரோல், அதாவது ஏற்கனவே பெரியங்கருக்கு அந்த ரோலை பார்த்துட்டு இருந்தாரு. யங்ஸ்டரை நம்பி, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பேட்ஸ்மேனை நம்பி சன்ரைசர்ஸ் இருக்க முடியாது. ஸோ ஒரு பேக்கப்பாக இருக்கட்டும், இல்லைனா பிளேயிங் லெவனில் இறக்குறதுக்காக இருக்கட்டும், கேதார் ஜாதவ் சன்ரைசர்ஸுக்கு தேவைப்படுறாரு. காரணம் மிடில் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேன் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுறாங்க, ஃபாரினர் தேவையே இல்லை, இது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேசன் ராய் வந்து போட்டி போடுறது ரெண்டு டீம், ஒன்று ஆர்சிபி, அதாவது ஒரு வேளை அவங்களுக்கு ஓப்பனிங் விராட் கோலி இறக்காமல் ஓப்பனிங் வேறு ஏதாவது பேட்ஸ்மேன் தேர்னாங்களா அது ஜேசன் ராயாக இருக்கலாம். அதே நேரத்தில் கேகேஆரும் ஓப்பனிங் வந்து சுனில் நரேனை ட்ரை பண்ணாமல் அவங்களும் ஜேசன் ராய்க்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அலெக்ஸ் ஹேல்ஸும் அதே மாதிரி தான், ஆர்சிபியும் கேகேஆரும் போட்டி போடுவாங்க. அதாவது ராயும் ஹேல்ஸும் ஆர்சிபி கேகேஆர் இந்த ரெண்டு பேரில் யார் வேணால் எங்கே வேணால் போகலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ராய் ஆர்சிபினா ஹேல்ஸ் கேகேஆர் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஓகே, அடுத்தது ஆரன் ஃபிஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ராயும் ஹேல்ஸும் கேகேஆருக்கு கிடைக்கலனா ஆரன் ஃபிஞ்சுக்கு தான் கேகேஆர் போயே ஆகணும். அப்படி கேகேஆர் ஆரன் ஃபிஞ்சை எடுக்கலனா மேக்ஸிமம் அவர் வந்து ஃபிஞ்ச் அன்சோல்டாகவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது ஜெய் ரிச்சர்ட்ஸன். இந்த பிளேயரையும் பற்றி முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த பவுலர் வந்து ஆர்சிபிக்கு கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஸ்டெயின், உதானா, உமேஷ் யாதவெல்லாம் விட்டதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து ஜெய் ரிச்சர்ட்ஸனுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, அடுத்தது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆக்ஷனில் அதிக விலைக்கு போகக்கூடிய மேலன், அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்மித்துக்கு பதிலாக அதாவது மேலன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மித்து அவ்வளோ பெரிய பேட்ஸ்மேனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி அவங்க எவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து கூட மேலனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆர்ஆருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எங்களோட கருத்து. உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கீழே கிளியர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மித்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் விட்டாங்க. இவரை எல்லா டீமும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஓப்பனிங்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர், ஆர்சிபி, சிஎஸ்கேன்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் டெல்லியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மித்துங்கிறது நிரந்தரமாக, அதாவது கண்டிப்பாக இங்கே தான் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட கருத்துப்படி டெல்லி கேபிட்டல்ஸுக்கு போவார்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சகிப் அல்ஹசன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பொதுவாக ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் எடுப்பாங்க, அந்த ஒரு காரணத்தினால சிஎஸ்கே இருக்கலாம். அதே நேரத்தில் ஆர்சிபிக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் தேவைப்படுறாங்க சுபம் டூபேக்கு பதிலாக. அதே நேரத்தில் கேகேஆருக்கும் ரசலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒருத்தர் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த மூணில் யார் வேணால் எடுக்கலாம். ஆனால் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சகிப் அல்ஹசன் ஸ்டைல்லேயே ஜடேஜா இருக்கார். ஸோ அவங்க எடுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் சகிப் அல்ஹசனுக்கும் நிறையவே போட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி வீடியோ நிறைய போடுறதுக்கு, அதாவது கரண்ட் அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லா வீடியோ போடுறதுக்கும் மோட்டிவாக இருக்கும் கொஞ்சம். ஸோ பாய் பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவிலே உடனுக்குடன் அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் நண்பா.